பாசி பருப்பை மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். வறுத்த பாசி பருப்பை நல்லா அஞ்சு முறை தண்ணி ஊற்றி கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். நான் இந்த பெரிய கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பை ஊற வச்சது இந்த ஒரு கப்பு. சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இது கூடவே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். அது கூடவே காஞ்ச மிளகாயும் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும் இது கூட. சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கணும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து வச்ச மாவை இன்னொரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் எடுத்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பக்கத்தில் வச்சும் வேக வச்சுக்கலாம். நான் வானலில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம தட்டில் வச்சது வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுது பாருங்கள். இதில் ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்து கூட வெந்திருக்கா வேகலையான்னு பார்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடுது. இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சு ஆற வச்சுக்கணும். நல்லா வெந்து வந்துடுது பாருங்கள். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கத்தியால் அப்படி குத்தி பார்த்தா வெந்துடுதுன்னு வெந்துடுதுன்னா நல்லா மொத்தமாக இருக்கும். வேகலைனா கத்தியில் ஒட்டும் பாருங்கள். வெந்துடுது. இதை எடுத்து நல்லா ஆற வச்சு பீஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே வானல்லே தண்ணி எடுத்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரியும் போதே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாயை ஒன்று கிள்ளி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த டிஷ் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் மாமியார் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த டிஷ்ஷு தான் இது. அப்போல்லாம் ஏந்திரத்தில் அரைச்சி இதை செய்வாங்க. இப்போ தானே மிக்சி எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் ஏந்திரத்தில் அரைச்சி தான் செய்வாங்க. இந்த பீஸ் பீஸாக பண்ணதை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கட்டும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கணும். இது பேர் சீராலங்கரின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார்லாம் ஏந்திரத்தில் தான் அரைப்பாங்க எல்லாமே. ரெடி ஆகி வந்துடுது.
பாருங்கள் நல்லா வதங்கினதும் ஈரலாம் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக சீரகலங்கறி ரெடி ஆகிடுது பாருங்கள். சுட சுட சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லா புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.